வணக்கம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கலாம் என்டிடிவில டேக்ஸ் கட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஐந்து லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சம் ஆண்டுக்கு சம்பாதிக்கிறவங்க பயன்பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால அரசுக்கு வரக்கூடிய வருவாய் குறையும் இருந்தாலும் ஃபிஸிக்கல் டெப்டுடைய இலக்கில் அரசு எந்த மாற்றமும் செய்யாம ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் இலக்க அறிவிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் என்டிடிவி ப்ராஃபிட்டில் ப்ராட்ல மற்றொரு அப்டேட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சிறிய விவசாயிகளுக்கு இப்ப அரசு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை எட்டாயிரம் ரூபாயை உயர்த்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அப்டேட் வெளியிட்டு ஜூன் இருபதாம் தேதி வரைக்கும் அரசு எழுபத்தி ஓராயிரம் டன் வெங்காயம் வாங்கியிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க உள்ளூரில் விலையை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த பஃபரிங்கில் அவங்க இறங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க போன ஆண்டு இதே காலவுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது எழுபத்தி நான்காயிரம் டன் போன ஆண்டு இதே காலவில் அரசு வாங்கியிருந்தாங்க இந்த ஆண்டு ஐந்து லட்சம் டன் வாங்க வேண்டும் அப்படின்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க மத்திய அரசு நாடு முழுவதும் வெள்ளிக்கிழமை சராசரியாக வெங்காயத்துடைய விலை ஒரு கிலோகிராமுக்கு முப்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தி ஏழு ரூபாயாக இருந்தது டெல்லியில் சிஎன்ஜி விலையை உயர்த்தி இருப்பதாக சிஎன்பிசி எயிட்டிலிருந்து கிடைத்த தகவல் டெல்லி மற்றும் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கிறாங்க ஒரு கிலோகிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்த்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ டெல்லிக்கு இந்த உயர் டெல்லியில் இந்த உயர்வுக்கு பிறகு ஒரு கிலோகிராமுக்கு எழுபத்தைந்து ரூபாய் ஒன்பது பைசாவாக இருக்குது சிஎன்ஜியுடைய விலை கனரா பேங்க் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல் எக்ஸ் எக்ஸ்தலத்துடைய ஹேண்டில் வந்து களவாடி இருக்கிறாங்கன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க வேறு யாரோ டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க போல தெரியுது அந்த ஹேண்டில் இப்போதைக்கு அந்த ஹேண்டில் இருந்து வரக்கூடிய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண வேண்டாம்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க கனரா பேங்க் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து கிடைத்த சில தகவல் விரைவாக பார்க்கலாம் சில ரயில்வே சேவைகளுக்கான ஜிஎஸ்டிக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கு ஜிஎஸ்டி விளக்கு கொடுத்திருக்காங்க அதே போல சில ரயில்வே சேவைகளுக்கு எதெல்லாம் கிளாக் ரூம் சேவை வெயிட்டிங் ரூம் ரிட்டைரிங் ரூம் பேட்டரி ஆப்ரேட்டட் கார் சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி விளக்கு வழங்கியிருக்கிறாங்க ஹாஸ்டல் அகாமடேஷன் சர்வீசஸ்க்கும் இப்போ ஜிஎஸ்டிய எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆனா சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒருத்தருக்கு ஒரு மாதம் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இவ்வளவு நாட்களுக்கு தொடர்ச்சியாக அங்க தங்கி இருக்க சில கண்டிஷன்ஸையும் கொடுத்துருக்குறாங்க மில்க் கேன்ஸ் அனைத்துக்குமே பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி போடப்படும்ன்ற கிளாரிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க அதே போல் காருகேட்டட் மற்றும் நான் காருகேட்டட் பேப்பர் கார்டன் பாக்சஸ்க்கு வந்து ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கிறாங்க பதினெட்டு சதவீதத்திலிருந்து பன்னெண்டு சதவீதமாக இதனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ஹிமாச்சல் பிரதேஷில் ஆப்பிள் விவசாயிகள் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அதே என்பி ப்ராஃபிட்ல சொல்லியிருக்கிறாங்க ஸ்பிரிங்கிலர்ஸ் அனைத்துக்குமே பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டின்ற என்ற இதில் இதுல வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வாட்டர் ஸ்பிரிங்க்ளர்ஸும் உட்படும் அதே செய்தியில அனைத்து சோலார் குக்கர்ஸ் பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டிக்குள்ளார வரும்னு சொல்லி ஆன்லைன் கேமிங்ஸ்கான ஜிஎஸ்டியை குறைப்பாங்களா அது குறித்தான ஏதாவது அப்டேட் வெளியிடுவாங்களான்ற செய்தி இருந்துகிட்டே இருந்தது அது அஜெண்டாலே கிடையாதுன்னு நிதியமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க வேற என்னென்ன அப்டேட் மத்திய நிதியமைச்சர் பெட்ரோல் மற்றும் டீசல் குறித்த அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க இதை ஜிஎஸ்டி குளரை கொண்டு வருவதற்கு மாநில அரசுகள் தான் முடிவு செய்ய வேண்டும் ப்ரெஸ் ரிலீஸ்ல அவருக்கு பேசியிருக்காங்க பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஃபர்டிலைசர்ஸ் குறைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தால் அந்த செய்தியை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்ததை நம்ம பார்த்திருந்தோம் அது குறித்து பேசியிருக்கிறாங்க குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு பரிந்துரையும் செய்திருக்கிறாங்க ஜிஎஸ்டி விலக்கு வழங்க வேண்டும் ஃபர்டிலைசர்ஸ்க்கு இன்னும் முடிவெடுக்கல எடுக்கல போல ஒரு பரிந்துரை கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி ஃபைலிங்கை வந்து சிறிய டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து அவங்க டைம் அதிகமாக கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க முன்னே ஏப்ரல் முப்பதாம் தேதி கட் ஆஃப் டேட்டாக இருந்தது இப்போ ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க அது நிதி நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து அமலுக்கு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க ஏர்க்ராஃப்ட் ப்ராட்ஸை இம்போர்ட் பண்ணுவதற்கான ஜிஎஸ்டியும் இப்போ யூனிஃபார்மாக ஐந்து சதவீதம் ஐஜிஎஸ்டி போட போகிறதாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க ஜிஎஸ்டி வந்த புதிதில் யார்லாம் யாரெல்லாம் சரியா கட்டலையோ தாமதமாக கட்டிருக்காங்களோ அவங்களுக்கான இன்ட்ரஸ்ட்டை தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க சிலருக்கு பெனால்ட்டியே வேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய அடுத்த மீட்டிங் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னாடி இருக்கும்னு அதே என்டிடிவி ப்ராஃபிட்ல அப்டேட் வெளியிட்டு குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மீது செபி சில குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் ரன்னிங் நடந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க அதனால சில சோதனை நடந்திருக்கு பறிமுதல் நடந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க ஃப்ரண்ட் ரன்னிங்னா என்ன அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருப்பது என்னென்னா ஒரு பெரிய டீல் நடக்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வழியாக சில ஆர்டர்ஸ் தனியாக பிளேஸ் பண்ணி லாபம் பார்ப்பது இது அங்கே நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற சந்தேகம் எழுந்திருக்கு மும்பை மற்றும் ஹைதராபாதில் சோதனை நடந்திருக்கு இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கான பின்னணியும் கொடுத்துருக்குறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நூறு கோடி ரூபாய் ரூபாய் மதிப்பிற்கான அசட்ஸை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இப்போ அவங்க கைவசம் தொண்ணூறாயிரம் கோடி அசட்ஸ் இருப்பதாக அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க சில வருடங்கள் அல்லது சில சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்லயும் இதே பிரச்சனை ஏற்பட்டது அங்க இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் இதை செய்திருக்கிறான்ற குற்றச்சாட்டில் அபராதம் விதிச்சிருந்தாங்க செபி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல் சேர்மன் பேட்டி கொடுத்துருக்கார் போல திருது அதுல இருந்து கிடைத்த தகவல் நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கூடுதலாக நானூறு கிளைகளை திறக்க வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது இந்த நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன நிதியாண்டுல கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு கிளைகளை திறந்திருக்கிறாங்க ஒட்டு மொத்த ஒட்டு மொத்தமா மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கைவசம் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு கிளைகள் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் வெளியிட்டு மார்த்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் ஸ்பிலிட் அறிவிச்சிருக்காங்க பத்து ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ இரண்டு ரூபாயாக மாத்துறாங்க போனஸும் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு போனஸ் ஷேர் கொடுக்கறாங்க இரண்டு ஷேர் வைத்திருந்தா இது ஸ்டாக் ஸ்பிலிட்டுக்கு பிறகு போனஸ் வழங்கப்படுவது மெட்பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்கு அவங்களுடைய ஒரு கடைக்கு தற்காலிகமாக உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆந்திரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு கடை ஏழு நாட்களுக்கு உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு இதனால் ஏற்படக்கூடிய இழப்பு வருவாய் இழப்பு கிட்டத்தட்ட புள்ளி ஆறு ஆறு லட்சம் ரூபாய்கள் அவென்யூ சூப்பர் மார்ச் விசாகப்பட்டினத்தில் உங்களுக்கு புது கடையை திறக்கிறாங்க இதை சேர்த்து கம்பெனி கைவசம் இப்போ முன்னூத்தி எழுபது கடைகள் இருப்பதாக அவென்யூ சூப்பர் மார்ச் அப்டேட் வெளியிட்டு அவென்யூ சூப்பர் மார்ச் தான் டிமார்ட் லூப்பின் தற்போதைய அப்டேட் இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்பெனியுடைய சோமர் செட் ஆலையில் ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருக்கு ஆய்வு மே ஏழாம் தேதியிலிருந்து மே பதினேழாம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு பயோகான் தற்போது இருக்கு யுனைடெட் ஸ்டேட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் விஷாகப்பட்டினம் ஆலையில ஆய்வு நடத்தி இருக்காங்க ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி நான்கு அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு விரைவில் அது சரி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க பயோகான் டாடா டெக்னாலஜிஸ் குறித்து மணி கண்ட்ரோல் கிடைச்சிருக்கிற ஒரு தகவல் கிட்டத்தட்ட ஆறு புரோக்கரேஜ் செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க டாடா டெக்னாலஜிஸ்க்கு மூன்று பேர் பை ரேட்டிங் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோலில் கார்டன்ரீட் ஷிப் பில்டர்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு அவங்களுக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு மல்டிபர்பஸ் பெஸல்ஸ்கான கான்ட்ராக்ட் அதோட மதிப்பு ஐம்பத்தி நான்கு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் யார்கிட்டன்றது சரி அதனால உச்சரிக்க முடியல அது ஜெர்மனி கம்பெனியா இருக்கலாம் என்றொரு முறை சரிபார்க்க வேண்டும் கார்பரேட் குறித்தான அப்டேட் சிஎன்பிசி டிவி எயிட்டீன்லேருந்து கிடைச்சிருக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ்ல ஒரு பெரிய டீல் நடக்க இருக்கு இன்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹைடல் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் மேக்ரிச்சி இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு பத்து புள்ளி நான்கு சதவீதம் ஸ்டேக் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது நானூறு கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும் டிமாண்ட் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக நூறு கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸும் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி எயிட்டீன்ல ஹைடல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஏழு சதவீதம் ஷேர்ஸும் மெக்ரிச்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூன்று புள்ளி நான்கு சதவீதம் ஷேர்ஸையும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அவங்க கைவசம் இப்போ எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பார்க்கும்போது ஹைடல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கைவசம் பதினேழு சதவீதம் ஸ்டேக்கும் மேக்ரிச்சி கைவசம் பதினாறு சதவீதம் ஸ்டேக் இருப்பதாக அதே சிஎன்பிசி டிவி எயிட்டீன்ல சொல்லியிருக்கிறாங்க குறித்து சிஎன்பிசி டிவி எயிட்டிலிருந்து கிடைத்த தகவல் சில ஊழியர்களை பணி நீக்கம் சிலர் வந்து லேபர் மினிஸ்ட்ரியில் புகார் அப்டேட் உள்ளதாக சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் தமிழ்நாடு அரசு ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்க இருப்பதாக சிஎன்பிசி டிவி எயிட்டின் கிடைத்த தகவல் ஆயிரம் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இந்த மானியம் வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆட்டோ ரிக்ஷாஸ் வாங்குவதற்காக தான் இந்த மானியம் கொடுக்குறாங்கன்னு சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் அப்டேட் சொல்லி நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ப்ராஃபிட் அதிகமாக கொடுத்துருக்கிற பத்து கம்பெனிகளுடைய பெயர்கள் அவங்க டாப் டென்னுன்றது வந்து ஹையஸ்ட் நம்பர்னு நினைக்கிறாங்க எண்ணிக்கை அடிப்படையில் டாப் டென் அதிகமாக நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கிற கம்பெனிகள் எவை நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிஎன்பிசி டிவிஏட்டிலிருந்து கிடைத்த பட்டியலுது பத்தாம் இடத்தில் டாடா மோட்டர்ஸ் இருக்கிறாங்க நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் வருவாயும் ரெக்கார்டில் தான் இருந்தது நான்கு புள்ளி மூன்று லட்சம் கோடிகளாக இருந்தது நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்பதாவது இடத்துல கோல் இண்டியா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இரண்டு எட்டாம் இடத்தில் எல்ஐசி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி ரூபாய் ஏழாம் இடத்தில் ஐஓசிஎல் அவங்களுடைய ப்ராஃபிட் நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆறாம் இடத்தில் ஐசிஐசிஐ பேங்க் நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் ஐந்தாவது இடத்துல டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் நான்காம் இடத்தில் ஓஎன்ஜிசி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மூன்றாவது இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் அறுபத்தி நான்காயிரத்தி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் இரண்டாவது இடத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறுபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தைந்து கோடி ரூபாய் முதல் இடத்துல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறாங்க அவங்களுடைய நிதியாண்டு இரண்டாயிரத்தி நான்கிற்கான நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து பரிந்துரைகளில் கோகுல் தாஸ் எஸ்போர்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் தொள்ளாயிரத்தி எழுபது ஸ்டாப்லாஸ் எட்நூத்தி அறுபத்தி ஆறு கிரானியூல்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் ஐநூற்றி பதினாறு ஸ்டாப்லாஸ் நானூற்றி எழுபத்தி ஆறு எல்கேபி செக்யூரிட்டிஸோட சுஸ்லான் எனர்ஜிக்கு பை ரேட்டிங் டார்கெட் அறுபது ஸ்டாப்லாஸ் நாற்பத்தி ஒன்பது ஆர்விஎன்எல்க்கு பை ரேட்டிங் டார்கெட் நாற்பது ஸ்டாப்லாஸ் முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெயில் டெல்க்கு பை ரேட்டிங் டார்கெட் ஐநூத்தி நாற்பது ஸ்டாப்லாஸ் இருபது ஹோட்டல்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்டாப்லாஸ் எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்